வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் புதுசாக வாங்கின தோசைக்கல்ல பழக்குவது எப்படி இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக புதுசாக நீங்கள் தோசைக்கல் வாங்கினாலும் சரிங்க மொறு மொறுன்னு தோசை வருங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக வந்து நம்ம எப்படி தோசைக்கல்ல பழக்கலாம் அப்படிங்கிறது அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபை ஆகும் பொதுவாகவே ஒரு தோசைக்கல் வாங்கினோம் அப்படின்னா அந்த தோசைக்கல்ல பழக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டங்க அதுல வந்து நம்மளால வந்து தோசையை வாத்து சாப்பிட முடியாதுங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அஞ்சுலேருந்து இருந்து ஆறு நாள் வரைக்கும் தோசைக்கல்ல பார்த்தீங்கன்னா அரிசி வரைச்சு கஞ்சி தண்ணியில போட்டு ஊற வைப்பாங்க அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தடி வைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா விளக்கெண்ணெய் தடி வைப்பாங்க இல்லைன்னா நம்ம சமையல்னேயே கூட தடி வைப்பாங்க இது போல் அஞ்சிலேருந்து ஆறு நாள் வரைக்கும் அரிசி தண்ணியிலேயும் எண்ணெயிலேயும் மாறி மாறி ஊறிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்மளால் தோசை சுட்டு எடுக்க முடியுங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் தோசை வந்து மொறு மொறுன்னு சுட்டு எடுக்கலாங்க அந்த அளவுக்கு ரொம்பவுமே வந்து எஃபெக்டிவ்வான டிப்ஸ்னே சொல்லலாங்க நம்ம தோசை கல்லை பழக்கறதுக்கு எடுத்து அடுப்பில் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ சூடு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதாவது நல்லா புகை வர அளவுக்கு சூடு பண்ணுங்க நல்லா சூடு படுத்திட்டு அதுல ரெண்டு டீஸ்பூன் வந்து சமையல் சேர்த்துக்கோங்க அது கூடயே வந்து ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா தோசைக்கல்ல வந்து நல்லா எல்லா பக்கத்துலயும் படுற மாதிரி நல்லா தள்ளி தள்ளி விட்டு நல்லா வறுத்துக்கோங்க இல்லை அவங்ககிட்ட எலுமிச்சி மலை இருந்துச்சு அப்படின்னா எலுமிச்சி மலத்தை வந்து நல்லா ஃபோர்க்குல குத்திட்டு இது போல நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு துணியால வச்சு தொடச்சி எடுத்துருங்க திரும்பவும் வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இருக்குது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் அந்த வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு எல்லாம் நாளாக கூட கட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தாங்க நல்லா கட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இது போல் ரெண்டு தடவை முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து எலுமிச்சி மலை வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா முதல்ல போட்டு உப்பு எல்லாம் எடுத்து நல்லா ஒரு துணி வச்சு நல்லா தொடைச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி அது ஃபுல்லாக எல்லா பக்கம் பர்ற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நடுமத்தியில மட்டும் நீங்கள் நிறைய நேரம் கூடாதுங்க எல்லா பக்கம் வந்து நிறைய நேரம் தேய்ச்சி விடுங்க அதாவது அஞ்சு நிமிஷம் இருக்குன்னா எல்லா நேரமும் வந்து ஒரு நிமிஷம் மட்டும் சென்டர்ல தேய்க்கிற மாதிரியும் மித்த நாலு நிமிஷம் வந்து சுத்தில தேய்க்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஈஸியாக ஓரங்கள்லருந்து முறு முறும் தோசை எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வருங்க அதுக்காக தான் வந்து நடுவுலேயே நிறைய நேரம் தேய்க்க வேண்டாம்னு சொல்றதுக்கான காரணங்க அதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்ததாக இருந்தால் சேர்த்துக்கோங்க அந்த மாவு போட்ட தோசை வந்து நம்ம சாப்பிட முடியாதுங்க ஏன்னா நம்ம கல் வந்து ஏகப்பட்ட உப்பு போட்டு நம்ம தேய்ச்சி வச்சிருக்கோம் அதனால உப்பு கறிக்கும் அந்த தோசையை வந்து தூக்கி கீழே போட்டுருங்க அடுத்து தான் நீங்க தோசை சுடும்போது நல்லா ஈவனா மொறு மொறுன்னு சுடுற அளவுக்கு ரொம்ப நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஈஸியா வந்து ரெண்டாவது தோசையை எடுக்கிற அளவுக்கு ரொம்பவுமே ஈஸியா வந்து நம்ம தோசைகள் வந்து பழகி இருக்குங்க எப்பவுமே தோசை சுடும்போது நம்ம முதல்ல வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு தோசை ஊத்துனதுமே வந்து லோ ஃபிளேம்ல அப்போ அப்பதான் வந்து நம்ம தோசைகள் வந்து ஈவனா வந்து சூடாகி எல்லா பக்கம் வந்து நமக்கு வெந்து கிடைக்குங்க அப்பதான் நமக்கு தோசை வந்து ஈஸியா எடுக்கிறதுக்கு வருங்க இல்ல நீங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கறி தாங்க வரும் தோசை வந்து நம்மளால எடுக்க முடியாதுங்க ஏன்னா ஓரங்கள்ல வேகாமல் இருக்கும் அதுக்காக தோசை ஊற்றும் போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடணுங்க நம்ம அப்போ தான் நமக்கு மொறு மொறுன்னு சூப்பரான தோசை கிடைக்குங்க நல்ல முடிஞ்சுது அப்படின்னா ஒவ்வொரு தோசைக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஒரு காட்டன் துணி வச்சு தொடைச்சதுக்கு அப்புறமா நீங்க தோசை ஊத்தி பாருங்க எல்லா தோசையுமே உங்களுக்கு சூப்பரா வருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா புளி கொஞ்சம் உப்பு ரெண்டையுமே வந்து ஒரு துணி போட்டு நல்லா நூல் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க கட்டிட்டு நீங்கள் குட்டியாக ஒரு டம்ளர் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து அதுலயே ஊறுற மாதிரியே வச்சுக்கோங்க எப்பவுமே ஊறிட்டு இருந்தா எந்த தப்புமே இல்லைங்க நீங்க ஒவ்வொரு தோசையும் வந்து ஊற்றும் போது சென்னையில ஊறிகிட்டு இருக்க அந்த முடிச்சு எடுத்து தோசைக்கல்ல நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊத்து பாருங்க எல்லா தோசையுமே வந்து நல்லா மொறு மொறுன்னு வருங்க உங்களுக்கு நம்ம இரும்பு தோசைக்கல் மட்டும் இல்லைங்க இந்தியால தோசைக்கல் வெங்கல தோசைகள் இது போல் எந்த தோசைக்களாக இருந்தாலும் சரிங்க இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அஞ்சு நாள் ஏழு நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் தோசைக்கள் வந்து ஈஸியாக பழகி அடுத்த அஞ்சாவது நிமிஷம் நீங்கள் தோசை ஊற்றியே சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும் குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் தோசை ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக எண்ணெயை சமையல் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா எப்பவுமே அந்த தோசைகள் வந்து நல்லா பதமாவே இருக்கும் எப்போ தோசை சுட்டாலும் ஈஸியா நமக்கு எடுத்து வர்றதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷத்தில் தோசைகள் எப்படி பழக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த பதிவு வந்து அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன் இன்னும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்